ஹே கைஸ், வெல்கம் டு ஹோம் அண்ட் ஜாய். நம்ம இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹொசூரில் ரெண்டு தியேட்டர் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டினியூஸாக வந்து அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சின்ன ஒரு கேப்க்கு அப்புறம் வந்து திரும்பவும் வந்து நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் சினிமாஸ் அண்ட் லக்ஷ்மி சினிமாஸ் ரெண்டு தியேட்டருக்குமே வந்து ரீசெண்டாக அந்த வழியாக போகும்போது வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கிறது தான் கிராண்ட் சினிமாஸோட தியேட்டரோட அந்த ஒரு ஸ்டேட்டஸு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஏகப்பட்ட பேர் வந்து கண்டினியூவாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா August 20 அன்றைக்கி வந்து இவங்க பூஜை போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பூஜை ஃபோட்டோஸும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே அந்த லோகோலாம் வச்சு அந்த பெரிய எழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் சினிமாஸ் அந்த பெயிண்ட்டும் வந்து பயங்கர ஷைனிங்காக வந்து இருக்குது. அண்ட் பார்க்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயே ரெடி பண்ணிட்டுருக்காங்க போல். ஸோ சைட்லேயும் வந்து நிறைய க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் சினிமாஸு ஓட ஸ்டேட்டஸு. அண்ட் உள்ளே வந்து எப்படி லுக் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெப்சைட்லேயே வந்து ஒரு சில இமேஜஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு சில இமேஜ் தான். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கிளாஸியாக வந்து இருக்குது. ஸோ ஹொசூரில் வந்து ஆன்லைன் புக்கிங் அண்ட் ஏசி தேட்டர், அதுக்கப்புறம் பார்க்கிங், ஒரு ஸ்பேசியஸாக ஒரு பார்க்கிங் எல்லாமே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து சீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கும் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கிறது தான். ஸோ ரெக்ளைனர் சீட்ஸாக வந்து வச்சுருக்காங்களா. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோஸும் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் சினிமா சைட்லேருந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு குவஸ்டின், ஸோ எப்போ தான் ஓப்பனிங் டேட் அப்படிங்கிறது தான். அதுக்கும் வந்து இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்து எப்பயுமே கவர்மெண்ட் கிட்டே வந்து ஒரு கிளியரன்ஸ் வந்து வரணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான். ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்காங்க. பட் அது எல்லாமே முடிஞ்சப்பறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அஃபிஷியலாக டேட் எக்ஸாக்டாக வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் எங்களோட கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாம் முடிஞ்ச உடனே எக்ஸாக்டான ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கிராண்ட் சினிமாஸ் அண்ட் லக்ஷ்மி சினிமாஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நல்லா ரெடியாக இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கும் வந்து செமையாக இருந்தது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களா. ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பாகலூர் ரோட்டில் சந்திரசேகர ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் டவுனில் போனீங்க அப்படின்னா அங்கே இருக்குது இந்த லக்ஷ்மி சினிமாஸ் தியேட்டரு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிருச்சு போல். ஸோ சீக்கிரமாகவே வந்து அக்டோபரில் ஓப்பன் பண்ணுறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி டிசைனே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்க. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுவும் வந்து பார்க்கிங்காக வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு பிளேஸும் ரெடி பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒரு பெரிய ஸ்பேஸை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஐ திங்க் அதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கிங்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி சினிமாஸோட தியேட்டர். ஸோ இது வந்து ரெண்டு ஸ்க்ரீன் கொண்டது. ஸோ அண்ட் கிராண்ட் சினிமாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹவுசூர்லேருந்து 6 கிலோமீட்டர் கர்ணூர் பஸ் ஸ்டாப்பில் இருக்குது, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி. அண்ட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்களா. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. மேபி அந்த தியேட்டருக்கான ஒரு பார்க்கிங்காக இல்லை வேறு எதாவது அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தியேட்டரோட கரண்ட் ஸ்டேட்டஸு. ஸோ இதே மாதிரி ஃபர்தராக வந்து அவங்க எப்போ ஓப்பனிங் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறோம். இதே மாதிரி ஹவுசூர் ரிலேட்டடான எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.